ஆண்கள் குடிப்பதை எதிர்க்கும் பெண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு, அதை எதிர்க்காத மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள். இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இனிமே தாண்டா சீனே இருக்குது. ஐ அம் அன்மேரிட், ஐ ஹேவ் எ பாய் ஃப்ரெண்ட். டென்ஷன் இருந்தா லைட்டா தான் அடிக்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம். பொண்ண பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விடுங்க. வில் பீ எ ஹாப்பி மூமெண்ட் தான் சொல்லுவேன். அது சாப்பிட்டாலுமே நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு குவாட்டர் அடிச்சு குப்புற படுத்துக்கலாமா? நிறைய டென்ஷன் இருக்கும், அதுக்கு நானே சொல்லுவேன். அப்ப ஓவர் டென்ஷன் இருந்துச்சுனா ஓவரா சாப்பிட்டு வச்சிருவீங்களாமா? The reality is every boys are drinking in this society. இப்ப என்ன நடக்குது பாத்து பாருங்க. ஏமா இது பாய்ஃப்ரெண்டுக்கு இந்த சஜஷன் சொல்றீங்க, இதே உன்னுடைய மகனுக்கு இந்த சஜஷன் சொல்லுவீங்களா? முட்டாப்ள சோர்றீங்க என்ன நடக்குது? பையனா obviously no தா சொல்லுங்க. உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா டக்கல் சின்ன. அவங்க அம்மாவோட மனநிலையில நீ கேர்ள் ஃப்ரெண்ட், நீ வந்து குடிச்சிட்டு வாங்குற, அவங்க அம்மா அங்க உட்கார்ந்துட்டு குடிக்காதேம்பாங்கற, எங்கள மாதிரி உட்கார்ந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க. அம்மா என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க மகனுக்கு நோ சொல்றீங்க. நான் பெத்த மகன், எனக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது தெரியல. வல்லவராயே நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. பிஃபோர் மேரேஜ் அவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரியும் எனக்கு, அண்ட் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம். எந்திரிச்சு போன ஸ்பூன் வத்து அடுப்புல வச்சேன், லைட்டா ரியாக்ஷன், கொசு கடிச்ச மாதிரி சொரிஞ்சாங்க. குடிக்கிறேன்னு கேட்கும்போது சரி குடிங்கன்னு சொல்லிட்டோம். அந்த நேர்மை அவங்க காப்பாத்துவாங்கல்ல? ஏன்னா அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வரப்போறாங்க. எங்களுக்கு தெரியும் நீ எத்தனை ரவுண்டு போயிருக்கேன், எங்களுக்கு தெரியும் நீ நாளைக்கும் எங்க வீட்டுக்கு தான் ரவுண்டு பெக்னு இந்த வார்த்தையெல்லாம் பேச வேண்டாம். பெருசா இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. அவங்க பேசிட்டுமே வெளியே அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு குடிச்சாதான் சொல்ல முடியுமா? குடிச்சா சொல்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா? கண்டிப்பா. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? என்ன சார் நடக்குது? அதிகாரிகள் இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? குடிச்சாதான் பேச முடியுங்கறதெல்லாம் என்னங்க கான்செப்ட்? இல்ல மேடம், நான் வந்து குடிச்சாதான் பேசணும்னு சொல்லல. என்கிட்ட சொன்னீங்க குடும்பம் அழிஞ்சு போவா. நீங்க தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. நீங்க இப்படி லிக்கர் ஊத்துனா தான் பேசணும்னு ஐ வோன்ட் அக்செப்ட் இட். இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமண்ணா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீ எல்லாரும். இப்ப நம்ம எப்படி டீய பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். நல்லா இருக்க. ஐயோ சார், கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்ன தூக்கிருங்க வெளியே இங்க இருந்து. தலைவர் தப்பிச்சுட்டாரு, ஐயர் போய வைத்தாரு. மேலே அளவா இருக்க வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல. பெரிய மனுஷன் சொல்றாங்க டீயே பத்து டீக்கு மேல குடிச்ச உடலுக்கு கெடுதல்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கோம். லிக்கர் பத்து பேக்கு அதே மாதிரி லிக்கரையே சொல்ல போறோம். அவருடைய சோகத்தை அவர் வந்து குடிச்சாதான் சொல்லுவாரு அல்லது இது பண்ணாரு. இப்ப உங்க சோகத்தை அவர் எப்படி தெரிஞ்சு ஒரு புது பாயிண்ட். சோசியல் கேதரிங்ஸ்ல அவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சோசியல் கேதரிங்னா குடிக்கணும்னு யாருங்க சொன்னா? என்னடா புத்தாட்டது? சோசியல் கேதரிங்ல குடிக்கணும்னு யாரு கட்டாயப்படுத்தினான்னு கேக்குறாங்க. நோண்டா ஆரம்பிச்சுட்டானே. பாயிண்ட் நம்பர் 1, 45 இயர்ஸ்க்கு மேல தான் பாதிப்பு வரும், உடல் ரீதியா பாதிப்பு வரும். லிவர், லங்ஸ். இப்ப 30 இயர்ஸ்ல இருக்கறவங்களே பொட்டன் போயிரறாங்க. உலக தத்துவத்தை ஒரே வரல சொல்லிட்டீங்களே, என் தெய்வமே. நீ குடிச்சதை வச்சு தான் பேசணும். ஒரே நிமிஷம் ஏமா, ஒரு நிமிஷம் பேசாமல் 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 நீ
ஊர்ல போய் பாருங்க. எல்லா விஷயத்திலயும் பிராட் மைண்டடா இருக்கிறதுல இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் னு நான் சொல்றேன். குடின்றது உங்க வாழ்க்கையில ஒரு பகுதி நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா. நோ சூடு நோ சர்னை. நான் வந்து அனுமதிக்கிறேன் அப்படினா அவங்க ஆல்ரெடி அந்த பழக்கத்துக்கு வந்து ஆளாயிட்டாங்க. இல்ல இப்ப நான் வந்து என்னைய தான் தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட வாதத்துக்கே நான் வரல. ஏ புத்திய செருப்பாலையே என்ன குடிக்கிறாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது. சரி, உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல இதே இதுல எல்லாம் தலையிடுவீங்க பொதுவா? ஒன்லி ஃபினான்ஸ். ஐ டோன்ட் இன்டர்ஃபியர் எனி ஆஃப் ஹிஸ் பர்சனல், ஒன்லி ஃபினான்ஸ். ஒருவேளை சாப்பிடாமல் இருப்பதும் ஒருவேளை குடிப்பதும் ஒன்றுங்கிற அளவுக்கு பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு லிபர்ட்டி நீங்க பேர் வைக்க கூடாது. எனக்கே இப்ப அந்த மனநிலை வந்துருச்சு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சார், அவங்க இன்னும் கரண்ட் ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகல சார். குடிக்கிறது ஒழுக்கமின்மைன்னு எங்கேயுமே சொல்லல. ஐயோ சாமி, எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு, நாங்க அவர் நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்கோம் இல்லையா சார். ஒழுக்க மின்மைக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லட்டும் சார். இன்ன ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கு ஊதிடுவேன், ஓடி வா. சும்மா குடிச்சு பாக்கட்டுமா எப்படிதான் இருக்குன்னு பாக்குறேனே அப்படின்னுட்டு சும்மா எனக்கும் ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க, நானும் எப்படி இருக்குன்னு பாத்து உங்ககிட்ட சொல்றேன், சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு. என்னதான் சேர்ந்து முடிவு பண்ணலாம் சொன்னோட அவர் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவர் எதுக்கு ஒப்பீனியன்லாம், நம்ம வேலையை பாப்போம் போயிட்டாரு. என்ன பொண்ணு பார்க்க வரும்போதும் வந்து நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டது வந்து, நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்களா? எப்பயாச்சும் இருக்க கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்க கூடாது. நான் இவங்களை நோக்கி வைக்கிற ஒரே ஒரு கேள்விதான், சோசியல் ட்ரிங்கிங் சொல்றீங்க, அது எந்த இடத்துல அடிக்ஷன் ட்ரிங்கிங்கா மாறாதுங்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் எதுவும் வச்சிருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரவும் போல இருக்க. நீங்க ஒன்ஸ் நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் போகணும்னு பாப்பாங்களே தவிர அந்த கண்ட்ரோல்ல கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. ஷார்ப்பா 10:00 வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நான் சொல்றேன், நான் பெர்மிஷன் குடுக்கறேன், என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லி பெர்மிஷன் குடுக்கலன்னா வில் தே ஓபே? நீ நினைச்சாலும் 10 கூட ஆகட்டும் கல்யாணம், 20 ஆகட்டும், எத்தனை நாளைக்கு உட்காந்து அழுதுட்டு கத்திட்டு கூவிட்டு இருப்பீங்க? சும்மா ஒரு 6 எங்கயாவது ஒரு ஓட்டை வந்து சிங்க் ஆனீங்கன்னா அப்ப தெரியும். இருந்தா ஊருக்கு எனக்கு குடுக்கறாங்க, எனக்கு வந்து ஆம்லெட் குடுக்கறாங்க, எனக்கு வந்து இவ்வளவு தூரம் தண்ணி மிக்ஸ் பண்றாங்க. இந்த குடியால ஏதோ ஒண்ணு நடந்தாலோ அல்லது எதுவோ போனாலோ அதுக்கு நீயும் தானே காரணம்னு அவர் திரும்ப மாட்டாரா? எனக்கு பெருமடா எருமை. சப்ஸ்கிரைப் பண்ணு வீடியோ, ஒழுங்கா காமெடியா முடிச்சுட்டு போ, சப்ஸ்கிரைப் பண்ணு காமெடியா பண்றா வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்றியா இல்லையா? மேஸ்திரி கலமை கலந்து குடிக்கிறாரே இயக்குனராரு, அங்க பாரு கோலம்பூரா.